ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, முதன் முறையாக அப்பா உன்னிடம் கையேந்தி நிற்கின்றேன். நான் கேட்கும் இந்த தட்சணையை எனக்காக கொடுப்பாயா? கொடுப்பேன் என்றால் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் தங்கமே. உனக்காக நான் பல வழிகளையும் சுமைகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் நீ என்னிடம் சொல்லிவிடு, அதை நான் நிச்சயம் பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு, எப்பொழுதும் ஓடி ஓடி சென்று உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட இங்கு யாருமே முன் வருவதில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் சற்றும் மாறவில்லை. அவர்கள் அப்படி இருந்தால் என்ன, நானும் அவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று என்ன அவசியம் உள்ளது? நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன். என் குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்று நேர்மறையாக இருக்கின்றாய். ஏனென்றால் ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை போல் இங்கு யாருமே இல்லை. கொடுத்து பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடித்து கொண்டிருக்கின்றாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றாய். உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் எனது இப்படி செய்து கொண்டிருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் தங்கமே, நான் உன்னை முழுமையாக பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்பொழுது அனைத்தையுமே நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை வந்தடையும்படி செய்வேன். காத்திரு, உன் வாயர் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்படி இருக்கையில் நீ கோபம் மற்றும் சற்று படுகின்றாய். உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள் என்றுதான் அப்பா நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கின்றேன். உனது நல்ல எண்ணங்களும் உனது நல்ல செயல்களும் நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் கோபம் என்று ஒன்று மனிதனுக்கு இருந்தால் அவனை எந்த தாழ்ந்த நிலையிலும் கொண்டு சென்று விடும். என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழுக்காமல் இரு. நான் உன்னிடம் கேட்கும் தட்சணையும் அதுதான். நம்பிக்கையையும் பொறுமையையும் என் மீது வைத்துக்கொள். நிச்சயம் உனக்கு வேண்டியதை நான் கொடுத்தே தீருவேன். உன்னை விட்டு ஒரு நாளும் நான் அகலமாட்டேன் என்று பலமுறை கூறியிருக்கின்றேன். நிச்சயம் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக தருகின்றேன். அதற்கு தட்சணையாக நான் கேட்பது நம்பிக்கையும் பொறுமையும் தான். வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழிகளோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக நானே வருவேன். கலங்காமல் இரு, நீ காத்து கொண்டிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் தருவேன். தளராதே அப்பா, எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம்.